மேடையே அத்துமீறி அடிக்க வர்றாங்கன்னா திரும்ப அடிதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரம் இல்லாமல் நிற்குது. ஆனால் திமுக வந்து 38 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் பல மாநிலங்களோட முதலமைச்சரோட தொடர்பு இருக்காங்க. அப்படி வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்குது அப்படின்னா நான் நாம் தமிழர் கட்சி வந்து அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? முழுக்க முழுக்க மக்களை காக்க வேண்டிய காவல்துறை வந்து அதிகார வர்க்கத்தின் ஏவல் துறையாக இங்கே மாறி நிற்கும். இப்போ திருச்சி சிவாவோட மகன் வந்து கைது செய்யப்பட்டார். ஒருவேளை திருச்சி சிவாவோட மகன் வந்து அவர் பாஜக போகாமல் திமுக இருந்தால் இதே போல் புகார் கொடுத்துருந்தா நடவடிக்கை எடுத்துருப்பாங்கன்னா அண்ணாமலை என்ன விட அரசியல் ஜூனியர் தான், என்ன விட 10 வருஷம் ஜூனியர். ஆனால் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப திருக்குறளை பற்றி பேசுவார், பல காப்பியங்களை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார். ஒரே ஒரு முறை பிரபாகரன் பெற உச்சரிக்கிட்டோம், ஒரே ஒரு முறை ஈழம் உச்சரிக்கிட்டோம். ராஜபக்சே வந்து அவன் இந்துவே கிடையாது, பௌத்தன். அவன் புத்தனை வெளிப்படக்கூடியவன். அவன் திருப்பதி வெங்கடாசரதி கோயிலுக்கு வந்தப்போ அங்கே சிவன் கோயிலையும் முருகன் கோயிலையும் அடிச்சுட்டு எப்படா இங்கே வரலாம்னு என் கேள்வி. ஏற்கனவே அமித்ஷா கூட ஒரு வழக்கில் இருந்து தப்பிச்சார். அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி இறந்து போனார், ஒரு மர்மமான முறையில் இறந்து போனார். அதெல்லாம் இங்கே எல்லாருக்கும் கரும்படி வந்து போகும்ல. தேசப்பிதா, அந்த நாட்டோட தேசப்பிதா காந்தி, காந்தியை கொண்ட கோபால் கோச்சவ காங்கிரஸ் தான் விடுவிக்கிறது 14 ஆண்காலத்தில். இது ஒரு வந்து என்ன சொல்றது, அநீதி, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதேச்சதிகார போக்கு எல்லாம் சொல்லலாம். ஏன்னா மோதிரவில் மோதிரவை வந்து தருமபுரியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வில் வந்து அத்துமீறி நுழைந்து மேடை ஏறி தாக்க முற்பட்டாங்க. இப்போ காட்டு மன்னர் கோயிலில் கடந்த வாரம் நடந்துச்சு. அதே போல் தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப பொதுக்கூட்டங்களில் வந்து காவல்துறை மூலமாக அழுத்தம் கொடுத்து கூட்டத்தை சீக்கிரமாக முடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறது. இது தொடர்ச்சியாக அரங்கிடுது. ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கம் திமுக பொறுப்பாளர்கள் இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. எங்களோட குரல் வழியை முடக்கணும், கழுத்தை பயிரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாம் இதெல்லாம் எதிர்பார்த்ததா? 2011க்கு முன்பு வந்து திமுக ஆட்சியில் இதை விட கொடுமையாக இருந்துச்சு, இதை விட கொடுமையானதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அன்றைக்கி ஈழப்படுகிற சமயத்தில் வந்து இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது அன்றைக்கி அடக்குமுறை கட்டத்துவிட்டதாக இருக்கட்டும், இல்லைனா அன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளே வந்து காவல்துறை இறக்கி நீதிபதி மாண்டே உடைச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுகவோட வளமையான நடவடிக்கைகள் தான். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது, பேசுபொருளாக மாறுது, தவிர்க்க முடியல, முடிய அராஜகம் பண்ண முடியல. மற்றபடி திமுகவோட வழக்கமான வாடிக்கையான நடவடிக்கை தான். இதில் வந்து வியப்புக்கிடம் இல்லை. அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் திரும்ப திரும்ப சண்டைப்படுவோம். இனி வந்து நம்ம என்ன சொல்கிறது, மேடையே அத்துமீறி அடிக்க வர்றாங்கன்னா திரும்ப அடிதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஜனநாயக பாதையாக தேர்வு பண்ணி போகிறோம். நம்ம வந்து ஆந்திரா காட்டுக்குள்ளே வந்து 20 தமிழர் கொலை செய்யப்பட்டப்போ கூட நாம் இங்கே எந்த விடுமுறையும் இறங்கட்டலை. காவிரியில் தண்ணி கட்டு போராடுறப்போ கர்நாடகா வாழக்கூடிய தமிழர்கள் அடித்து விரட்டுறாங்க. அப்போதும் நம்ம அறவழி பாதையை தான் தேர்வு பண்ணி நிற்கிறோம். அதே போல் கேரளாவில் முல்லைப் பெரியாற்றாணைய உரிமை கேட்குற போது அங்கே வாழ்ந்த தமிழச்சிகளை வந்து மானபங்கப்படுத்துகிறாங்க. நம்ம எல்லா சூழலையும் அமைதியாக நம்ம அறம் சார்ந்த ஒரு பயணத்தை முன்வைக்கிறோம். ஆனால் நம்மளோட பொறுமையை, நம்மளோட பெருந்தன்மையை அவங்க வந்து இடிச்சவாயத்தனமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னா அதை ஏற்க முடியாது. அப்போ அந்த வகையில் இனி அத்துமீறி நுழையணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான எதிர்வடி அந்த மேடையிலே கொடுக்கப்படுங்கிறத நான் சொல்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் இப்போ பேசும்போது காவல்துறை குறிப்பிட்டு சொன்னீங்க. காவல்துறை வந்து இந்த பொதுக்கூட்ட மேடைகளில் வந்து திமுக அராஜகம் செய்ய வேடிக்கை பார்க்குற மாதிரி காட்சிகளில் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி தானே. என்ன அப்படின்னா கருத்தை முன்வைக்கிறோம், கருத்து பரப்புரை செய்கிறோம். அதான் பொதுக்கூட்டம், அதான் ஆர்ப்பாட்டம், எல்லாம் போராட்டம் எல்லாமே செய்கிறோம். அந்த கருத்துகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கருத்துகளுக்கு பதில் சொல்ல வக்கற்று போய் எப்படியாவது இதை நிறுத்திடுங்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மத்தியில் வந்து கூட்டணி இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இங்கே உள்ளாட்சியிலையும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரம் இல்லாமல் நிற்குது. ஆனால் திமுக வந்து 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் பல மாநிலங்களோட முதலமைச்சரோட தொடர்பு இருக்காங்க. அப்படி வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்குது அப்படின்னா நான் நாம் தமிழர் கட்சி வந்து அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருப்பு, நாம் தமிழர் கட்சியின் கருத்தில் பரப்பரையும் உங்களுக்கு உறுத்தலாக இருக்குது, எதிர்கொள்ள முடியல. அவள் எதிர்கொள்ள வக்கிட்டு போய் அவங்க இது போன்ற காவல்துறையை எய்விடுறது, இல்லை அவங்களே திமுகவை சேர்ந்த காவலிகளை எய்விட்டு அவங்க மேடைகளில் ஏற வச்சு அத்துமீறி அராஜகம் பண்ணுறது, அது போன்ற செயலிட்டு போடுறாங்க. நாம் இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் இது எது வருவோம்னு நினச்சி தான் வந்தோம்.
எதிர்கொள்ளதாக இருக்கும். இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து காவல்துறை ஏவி வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் கொலை பண்ணாங்க. அந்த டைமில் வந்து திமுக வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, காவல்துறை வந்து அரசோட கைப்பாவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை அதே நிலைமையில் தான் இருக்குதா? காவல்துறைங்கிற ஒரு கட்டமைப்பு ஏன் ஏற்படுத்தப்படுதுன்னா மக்களின் பாதுகாப்புக்கும் மக்களோட நலவாழ்வுக்கு தான். ஆனால் அன்றைக்கி மக்களுக்கும் காவல்துறைக்கும் பெரிய பிளவு இருக்குது, அணியப்பட்டு நிற்குது. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு கடவுச்சிட்டுக்காக நான் விண்ணப்பிச்சிருக்கேன், வீட்டுக்கு காவல்துறை அதிகாரி சோதனை பண்ணுறதுக்காக வர்றாரு அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க பார்த்து பயப்படுவாங்கன்னா காவல்துறை வீட்டுக்கு வருது, போலீஸ் வீட்டுக்கு வருது அப்படின்னு அந்த அளவில் தான் இருக்குது. மக்கள் வந்து அவங்கள தனக்கான பாதுகாவலர்களாக ஒரு சேவர்களாக பார்க்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் காவல்துறையினால மக்கள் வந்து வெறுத்து வைக்கிற போக்கு தான் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க மக்களை காக்க வேண்டிய காவல்துறை வந்து அதிகார வர்க்கத்தின் ஏவல் துறையாக இங்கே மாறி நிற்குது. அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்டமைப்பே மிக தவறாக தான் கட்டப்படுது. மக்கள் மீது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் காவல்துறை பயன்படுத்தாங்களே ஒழிய மக்களுக்கு வந்து அது நலம் செய்யக்கூடிய ஒன்றா காவல்துறை கட்டமைக்கல. இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இந்த அந்த கட்டமைப்பை மாற்றணும், மறுசீர்த்த பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழக கட்சி பேசிவிடுது. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலையே. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு 30 வயசு இருக்கார் அப்படின்னா ஒரு 70 வயசு மதிச்சத்தக்க ஒரு முதியவர் கூட வாடா போட பேச முடியும், ஒருமையில் பேச முடியும், அடிக்க முடியும், வழக்கு கிடையாது. ஆனால் காவல்துறை எதிர்த்து நம்ம பேசிட்டோம்னாலே அரசு அலுவலர் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு வழக்கு போட்டுவாங்க. அப்போ இந்த துறை வந்து மக்கள்கிட்டேருந்து அன்னியப்பட்டிருக்கு, மக்களுக்கு வந்து புறம்பாக செயல்படுங்கிறப்ப அதை மறுகட்டமைப்பு பண்ணுங்கிற நோக்கம் அதை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை யாருக்கும் இல்லை. இப்போ காவல்துறை நாம் போராடுறப்ப அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்டளை விடுது அப்படின்னா நாளைக்கு காவல்துறைக்கு சங்கம் வைக்கிற உரிமையை கொடுத்தால் எம்ஜிஆர் ஆட்சி காலம் போல் காவல்துறையும் போராடும். ஏன்னா அந்த துறைக்குள்ளேயே 1000 சிக்கல் இருக்குது. அவங்க அந்த கருத்தை கூட வெளிப்படுத்தி சொல்ல முடியல, இந்த துறையில் இந்த சிக்கல் இருக்குது, இவ்வளவு இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த கட்டமைப்பே தவறாக இருக்குது. அந்த மாற்றம் நினைக்கிறது மொத்தமாக மாற்றினா தான் மக்களுக்கான தான் இருக்க முடியும். இவங்களுக்கு மாற்றத்துக்கு நோக்கமெல்லாம் இல்லை. இந்த காவல்துறைங்கிறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது காவல்துறை வந்து எப்பயும் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியுமோ நாட்டில் எல்லா அராஜகங்களையும் பண்ணுவாங்க, அட்டுழியங்களும் பண்ணுவாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த மாறுபாடு இல்லை. இப்போ வந்து காவல்துறை வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்கள் மீது வந்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சாட்டை துறைமுகம் இருந்தாங்க மேலே போட்டிருக்க வழக்காக இருந்தாலும் சரி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறவங்க மேலே போடுற வழக்காக இருந்தாலும் சரி, பொய் வழக்குகள் நிறைய போடுறதா அது நிறைய பொய் வழக்கெல்லாம் போடத்தான் செய்வாங்க. இதுலேருந்து காவல்துறை நேராக வந்து அவங்க போடுறாங்கன்னு கூட பார்க்க தேவையில்லை. இது அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து அவங்க அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. அண்ணன் துறைமுகனை பொறுத்த வரைக்கும் 3 முறை சரிப்படுத்திருக்காங்க. மூன்றாவது முறையில் இதிலே 6 மாதம் ஆயிடுச்சு, குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கு. இது வந்து ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவுக்கு சாதகமாக நடந்துக்கும், ஒருவேளை அதிமுக ஆட்சினா அதிமுக சாதகமாக நடந்துக்கும். இப்போ திருச்சி சிவாவோட மகன் வந்து கைது செய்யப்பட்டார், அதாவது காரில் எப்படி மோதிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேருந்து எடுத்துகிட்டு போயிட்டார், 3 லட்சம் பணம் கட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை திருச்சி சிவாவோட மகன் வந்து அவர் பாஜக போகாமல் திமுக இருந்தால் இதே போல் புகார் கொடுத்துருந்தா நடவடிக்கை எடுத்துப்பாங்கன்னா நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இதுதான் யதார்த்தம். ஒரு வெளிப்படையான நிர்வாகங்கிற ஒன்றும் இல்லை, மக்களுக்கான ஒரு அமைப்புங்கிற ஒன்றும் எதுவுமே இல்லை. இப்போ எல்லா துறைகளும் பால்பட்டு போய் ஊழல் லஞ்சம் முறைகள் இருக்குது. அதை காவல்துறையும் ஒரு அங்கம்தான். அதனால் அப்படி இருக்கிறதுல ஒரு மாற்றம் இல்லை. அதனால் வந்து காவல்துறையை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு இருக்கு, மக்களுக்காக பயன்படுத்துங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியாளர்களே மக்களுக்கான கிடையாது. அவங்களுக்கு நோக்கம் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும், அந்த தேர்தலில் வாக்குகளை பெறணும், வாக்குகளை பெறுவதற்காக காசு கொடுப்பாங்க, விளம்பரம் செய்வாங்க, பல்வேறு யுக்திகளை கடைபிடிப்பாங்க. அப்போ இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி கவலைப்படாமல் வெறுமனே தங்களோட அதிகார பரவலுக்கும் அந்த இவங்களோட அரசியல் இருப்புக்கு மாத்தம் விளைச்சாங்க. அதனால வந்து காவல்துறை பயன்படுத்திக்கிறாங்க. தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறது அண்ணாமலையா சீமானா? ஒப்பீடே அபத்தம், ஒப்பீடே அபத்தம். அண்ணாமலை தான் ஒன்றது சொல்கிறது. அண்ணாமலை என்ன விட அரசியல் ஜூனியர் தான், என்ன விட 10 வருஷம் ஜூனியர். அவர் இப்போ தான் வர்றாரு. அவருக்கு வந்து எப்படி எதிர்கொள்ளணும், செய்தியாளர்களை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி பரப்புரை செய்யணும் எதுவுமே தெரியல. முழுக்க முழுக்க ஊடக வெளிச்சம் தரப்படுது. ஊடக வெளிச்சத்தில் வந்து பாஜக வளர்றது போலவும் அண்ணாமலையை பற்றி ஆளுமையை உருவாக்கிட்டது போலவும் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. மற்றபடி இந்த ஒப்பீடு அபத்தமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒப்பிடவே கூடாது. அண்ணாமலையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நலனுக்காக என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு, அந்த லாவண்யான்னு ஒரு பெண் இறந்து போனாங்க. அந்த பெண்ணு மதமாட்டத்துக்காக இருக்கல, ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. அப்போ எதை வச்சு அரசியல் பண்ணலாம், எதை வச்சு தமிழ்நாட்டில் வந்து வேறுன்றலாம் அப்படி தான் பாஜக பார்க்குறது, குறிப்பாக அண்ணாமலை பார்க்குறாங்களே. எது மக்களுக்கு தேவையானது அப்படிலாம் பார்க்கப்படுதுங்க. அப்போ அந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சியே இல்லை. பாஜகங்கிறது மாநிலங்களுக்கு விரோதமான ஒரு கட்சி தான் நாம சொல்கிறோம். அதனால் அண்ணாமலை ஒப்பிட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை ஒப்பிடவே தேவையில்லை, அண்ணாமலை ஒரு ஆளாகவே நமக்கு கருத தேவையில்லை.
இப்போ வந்து புதுசா வந்து அண்ணாமலை வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்து வந்து போராடிட்டு இருக்காரு. கூடவே வந்து சீமான் வந்து பாஜக இணைந்து போராடணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து அண்ணாமலை சீமான் கூட இருக்கணுமா இல்ல சீமான் அண்ணாமலை கூட இருக்கணும்? இல்ல, தேவையில்லையே. நாங்க வந்து பாஜகவோட சேரவும் தேவையில்லை, பாஜக எங்களோட சேரவும் தேவையில்லை. அவங்க இலங்கை தமிழர்களுக்கு பாஜகவில் தான் நன்மை செய்ய முடியுங்கிறாங்க. இது வந்து நன்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியலை. நாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரே தீர்வாக வைக்கிறது ஒரு பன்னாட்டு போர் குற்ற விசாரணை, ஒரு பொது வாக்கெடுப்பு, அதன் மூலமாக தமிழ் தமிழ் இல்லத்திற்கான ஒரு பிரகடனம், இதுதான் எதிர்பார்த்து நிற்கிறோம். உலகம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லையே. தனித்தமிழிடமாக பிரித்து கொடுப்போங்கிற வாக்குறுதி வந்து அண்ணாமலைத்தர் வேற, அவர் வாயில் ஈழத்தமிழரே வராமல் இலங்கை தமிழர் தானே பதிவு பண்ணுறாரு. இவர் இங்கே எது என்னன்னாலும் பேசலாம், இவர் பேசலாம். ஆனால் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப திருக்குறளை பற்றி பேசுவார், பல காப்பியங்களை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார். ஒரே ஒரு முறை பிரபாகரன் பெற உச்சரிக்கிட்டோம், ஒரே ஒரு முறை ஈழம் உச்சரிக்கிட்டோம், அவங்க பேசட்டும். இவர் இந்த இருப்புக்காக இந்த மாநிலத்தோட அரசியல் நிலைப்பாட்டுக்காக பேசிட்டு இருக்காரு. பாஜக பொறுத்தையும் பாம்புத்துங்கிற ஊருக்கு போனால் நடத்தும் எனக்கு தான் பாஜகவோட கோட்பாடாக இருக்கும். கேரளாவில் வந்து ஐயப்பனகர் எடுப்பாங்க, மேற்கு வங்காளத்தில் காலி எடுப்பாங்க, மகாராஷ்டிராவில் பிள்ளையார் எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் முருகன் எடுப்பாங்க, வடநாட்டில் ராமர் எடுப்பாங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கிறித்தவ மிஷினரிகள் என்று விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் கோவாவில் வந்து கிறித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க தேர்தலில். வடநாட்டில் மாற்றுக்கட்சி ஒன்றா அடிப்பாங்க, ஆனால் கேரளாவில் வந்து அவங்களே மாற்றுக்கட்சி கொண்டாந்து தர்றேன், வீட்டுக்கே தர்றேன் அப்படின்னு பரப்பிச்சுக்காங்க. அதனால் இந்த மாநிலத்தில் எது பேசினா எடுபடுமோ அதை பேசுவாங்க. இப்போ திராவிடம், நாங்கள் வந்து திராவிடத்தை ஏற்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க, திராவிடத்தை ஏற்க மாட்டோம்னாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிறார், நான் திராவிட வேண்டாம்னு சொல்லலை, திராவிடம் ப்ளஸ் தான் வேணும் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவங்களோட என்னென்னா எல்லாத்தையும் திருடி தன்மைப்படுத்திக் கொள்வது. அப்போ அந்தோட நீச்சியாக தான் இப்போ இதையும் பண்ணுறாங்க. நாம் தமிழக கட்சி முப்பாட்டம் முருகன் தமிழ இறையை வந்து முன்வைத்த போது தமிழ்நாட்டில் வந்து பிள்ளையாருக்கு பெரிய மதிப்பு இல்லை, மவுசு இல்லை, முருகனுக்கு தான் மதிப்பு சொல்லிட்டு வேலி யாத்திரையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழக கட்சி வந்து முன்னோர்களை முன்னோர் வழிபாட்டை முன்வைக்குது, அந்த முன்னோர்களை தூக்கி பிடிச்சி நாங்களும் பேசுகிறோம்னாங்க. நாம் தமிழக கட்சி ஈழத்தை பேசுது அப்படிங்கிறப்ப அதை பேசலாம், அதை பேசி ஏதாவது தமிழ்நாட்டில் நம்ம செல்வாக்கு பெற முடியாதுன்னா அதை பேசுகிறாங்க. அதனால் அண்ணாமலை பேசுகிறலாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க தேவையில்லை. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவின் ஆட்சியாளர்கள் இல்லை தேசிய தலைமை ஜேபி நட்டா போன்றவங்க நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இதை செய்வோம் அப்படின்னு ஒளி கொடுப்பாங்களா? ஒன்றுமே இல்லையே. அங்கேருந்து இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் அவங்கள அங்கே உள்ளவங்களை வாழ வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு வர்றவங்களுக்கு குடியுரிமை தரலாமில்ல, வரக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அதை கூட தரமாட்டேங்கிறாங்க. அந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டப்ப இஸ்லாமிய அல்லாதவங்களுக்கெல்லாம் குடியுரிமைங்கிற பேர் சொன்னாங்க. அப்படி அந்த வரையை இப்படி பார்த்தா கூட ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ அதை கூட கொடுக்க முடியாத பாஜக வந்து என்ன இலங்கையில் போய் சாதிக்க போகுது? அதெல்லாம் ஒரு வெட்டிக்கதை, வெட்டிக்கதை. அந்த குடியுரிமை விஷயம் பற்றி பேசுனீங்க. அதே மாதிரி இலங்கையிலேருந்து இங்கே வந்தவங்களுடைய தமிழர்கள் வந்து சிறப்பு முகாம்களில் அடைச்சி வந்து அவங்களை கொடுமைப்படுத்துகிற விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதான் சிறப்பு முகாம் அப்படின்னா, அது சிறப்பு முகாம்னா வெளிநாட்டவருக்கான முகாம் தான் அது. அதாவது சட்டரீதியாலாம் இல்லாமல் சட்ட விரோதமாக குடியேறாங்கள்ல, அவங்களுக்கான ஒன்று தான் அது. அப்போ இதில் வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க, தைவான் நாட்டை சேர்ந்தவங்க, பிற நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் அடைக்க போகிறாங்க. இப்போ ஈழத்தமிழ் சொந்தங்கள் வந்து இங்கே வந்து அகதிகளாக இந்திய சட்டப்படி பதிவு பண்ணாலும் அவங்கள சட்டவிரோதமாக குடியேறினாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பு முகாமில் அடைக்கிறாங்க. இது தவறுன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக நம்ம சொல்லி வர்றோம். அதே போல் அவங்க வந்து இப்போ திபெத்தியர்கள் வந்து நாட்டுக்கு தொடர்பே இல்லாத திபெத்தியர்கள்லாம் எல்லாவித வாய்ப்புகளையும் பெற்று ஒரு நல்ல வாழ்வை இங்கே வாழ்கிறாங்க திபெத்தியர்கள் இந்த நாட்டில். ஆனால் 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டை வாழ்கிறாங்க, அவங்களோட தொப்புள் குடி உறவு வந்து ஈழச் சொந்தங்கள். அவங்க வர்றப்ப குறைந்தபட்சம் குடியுரிமைங்கிறது அப்புறம் முதல்ல அகதியாவது அங்கீகரித்து குறைந்தபட்சமான ஒரு வாழ்க்கை தரத்தை உத்தரவுப்படுத்தலாம். ஆனால் அதை செய்யாமல் அவங்க வந்து சட்டவிரோதமாக குடியேறிட்டாங்க, இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிறப்பு முகாமில் போட்டு வதைக்கிறதும், ஈழத்தமிழர் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் சொல்லி முடக்கம் போட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ 30 பேர் மாத்திரை கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் தீக்குளிச்சிட்டாரு, தீக்குளிச்சு காப்பாற்றிருக்காங்க. ஆனால் மனசரங்களே அரசு மனசரங்களையே ஏதாவது குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் சிறப்பு முகாம்கள் கிடைக்க வேண்டாம், சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் அகதிகளாக பதிச்சுட்டு சிறப்பு முகாமில் அடைக்க மாட்டேங்கள விடுவீங்க, விடுவிச்சு அகதியாக வாழ விடுங்க. அப்போ அதை கூட பண்ணாமல் இந்த அரசு என்ன பண்ண போகுது? அப்போ நோக்கமற்ற ஆட்சியாளர்கள் நோக்கமற்ற அரசுகள் அப்படி தான் பண்ணும். அதனால் நம்ம என்ன சொல்கிறது, விதியை விதியை என்சை அணைத்தா என் தமிழ் சாதி என்பது போல் நம்ம சொந்த தாய் தமிழகத்தில் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான வரலாற்று தாயமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழ் சொந்தங்கள் இங்கே வந்து வாழ முடியாமல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவாங்கன்னா அது வந்து ஒரு பெருத்த அவமானம், அந்த இனத்துக்கான பெருத்த அவமானமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனைன்னு பார்க்கும்போது அந்த குடியுரிமை வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. மத்திய அரசு வந்து பல இடங்களில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு. அப்படி இருக்க சூழ்நிலை இவர்களுக்கான குடியுரிமை வந்து சாத்தியப்பட்டதான் சாத்தியம்தான் நோக்கம் இருந்தால் செய்ய முடியும், நோக்கம் இருந்தால் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க நோக்கம் இல்லைங்கிறது தான் இங்கே வாதம். ஏன்னா வந்து அவங்க அடிப்படையில் வந்து ராமனின் வாரிசுகள் சிங்களர்கள்,
ராவணிய வாரசுகள் தமிழர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. ஈழ படுகொலையின் போது அவ்வளோ மக்கள் கொலைச்சப்பட்ட போது அங்கே இந்துக்கள் கொலைச்சப்பட்டாங்கன்னு யாரும் பார்க்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைப்பு மக்கள் யாரும் பார்க்கல. கோத்ரா ரயில் எரிப்புக்கு எதிராக போராடிய இந்த பாரத ஜனதா பெருமக்கள் ஒரு நாள் முழுக்க முள்ளடைப்பு போராட்டத்தை அறிவித்த இந்த பெருமக்கள் வந்து ஈழத்தில் மக்கள் கொலை செய்யப்பட்ட போது அப்படிலாம் அவன் அறிவிக்கலை. ராஜபக்சே வந்து அவன் இந்துவே கிடையாது, பௌத்தன். அவன் புத்தனை வெளிப்படக்கூடியவன். அவன் திருப்பதி வெங்கடாசரதி கோயிலுக்கு வந்தப்போ அங்கே சிவன் கோயிலையும் முருகன் கோயிலையும் அடிச்சுட்டு எப்படா இங்கே வரலாம்னு என் கேள்வி கேட்கல. அப்போ முழுக்க முழுக்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்காவது குறைந்தபட்சம் ஒரு காரணம் இருக்குது, ராஜீவ்காந்தி மரணம்ங்கிற காரணம் இருக்குது இலங்கையை ஆதரிப்பதற்கு, இலங்கை அரசியல் சிங்கள அரசை ஆதரிப்பதற்கு. ஆனால் பாஜக ஆதரிப்பதற்கு அப்படிலாம் காரணம் கிடையாது. அது வரலாற்று ரீதியான வன்மத்தின் வெளிப்பாடாக தமிழர் பகை ஆரியத்துக்கும் தமிழருக்குமான பகையின் வெளிப்பாடாக தான் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நோக்கம் இல்லை தமிழருக்கு நல்லது பண்ணணும் அப்படிலாம் எந்த நோக்கம் கிடையாது. இது வாக்கு அரசியலாக மாறுதா, தேர்தலில் பேசுபவர்களாக மாறுதா, இதன் மூலமாக ஒரு மதிப்பை பெற முடியுமா, இதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வகையில் பேசுவாங்க. மற்றபடி அவங்க வந்து என்ன சொல்கிறது, அகதிகளாக கூட அவங்க ஏற்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் அகதியாக கூட, அகதியாக சில ஆண்டுகள் இருந்த பிறகாக குடியுரிமை தரலாம். இவங்க இப்போ எவ்வளோ ஆண்டுகளாக இருந்தாலும் அகதியும் கூட பதிவு செய்யாமல் சட்டவிரோதமாக குடியுரிமை தானே பதிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க நோக்கம் இல்லை, நோக்கம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசுக்கும் நோக்கம் இல்லை, மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசுக்கும் நோக்கம் இல்லை. அவங்களுக்கு தமிழோட வாக்கு தேவைப்படுது, தமிழோட வரி தேவைப்படுது, ஆனால் தமிழோட உயிரோ உணர்வோ உரிமையோ தேவைப்படுறதில்ல. அதனால் அப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து கோத்ரா ரயில்வே பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, அந்த அந்த வழக்கிலிருந்து வந்து நரேந்திர மோடி வந்து நிரபராதி அப்படின்னு நேற்று இங்கே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அது நீங்கள் எப்படி கோத்ரா ரயில் இருப்பு கிடையாது, குஜராத் மதவரி படுகொலைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லையே, ஆச்சரியத்துக்குலாம் ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தனிமைப்படுத்திட்டாங்க. அது நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இல்லை மத்திய புலனாய்வுத்துறையாக இருக்கட்டும், தன்னிச்சையான சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகளை இல்லைங்கிற நிலைமை நாட்டில் உருவாயிடுச்சு. அதனால் வந்து ஏற்கனவே அமித்ஷா கூட ஒரு வழக்கிலேருந்து தப்பிச்சார். அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி இறந்து போனார், ஒரு மர்மமான முறையில் இறந்து போனார். அதெல்லாம் இங்கே எல்லாருக்கும் கரும்படி வந்து போகல. அதனால இந்த திருப்பம் தரலாம் அப்படி ஆட்சி கிடமில்லை, அவ்வளவு ஜனநாயகம் தான் நாட்டில் பேணப்படலை. இதில் ஒன்றும் வியப்பு கிடமில்லை, மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்ததில் வியப்பு கொண்டாடமில்லை. பேரறிவாளர் விடுதலை வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போராடினாங்க. நளினி விடுதலைக்கு வந்து கே எஸ் அழகிரியை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அரசியல், அவ்வளோதான். எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்க, எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா தவறான முன்னுதாரண ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டோட பிதா காந்தி, காந்தியை கொண்டது நாதாராம் கோட்சி, கோபால் கோட்சி. நாதாராம் கோட்சிக்கும் தூக்கில் போடப்பட்டார். கோபால் கோட்சி வந்து 14 ஆண்டுகாலத்தில் விடுவிக்கப்படுறாரு. அப்படி 14 ஆண்டுகாலத்தில் வந்து கோபால் கோட்சியை விடுவித்தது வந்து மராட்டிய மாநிலத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தான். தேசப்பிதா, அந்த நாட்டோட தேசப்பிதா காந்தி, காந்தியை கொண்ட கோபால் கோட்சியை காங்கிரஸ் தான் விடுவிக்கிது 14 ஆண்டுகாலத்தில். இத்தனைக்கும் வந்து நான் கொலை பண்ணல, அதுக்கு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு எங்கேயும் பதிவு பண்ணலை. நான் தவறு தான் பண்ணிட்டேன், நான் பண்ணது தவறு, மனவடைந்துறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஆமாம் பண்ணுவேன் அப்படின்னு நிலைப்பாட்டெலாம் இருந்தார். அவர் 14 ஆண்டுகாலம் குடித்து விடுதலையான பிறகும் கூட பிறகும் குற்றச்சல் எடுப்பட்டார். குற்றச்சல் எடுப்பட்ட பிறகாக அப்புறம் முன்னுடுதை தொடர்பான அந்த சட்டமே திருத்தப்படுது. அப்போ அங்கே வந்து எதிர்க்காத இவங்க, இவங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டுன்னு பேசுகிறாங்கல்ல, இந்திரா காந்தி அமையரை கொண்ட பியாந்த் சிங், சத்வசிங் உருவப்படம் வந்து சீக்கியர்களின் புனிதத்தனமான பொற்கோயிலுக்குள்ளே இன்னைக்கும் வச்சு வழிபடப்படுது. அந்த கொன்ன அந்த சிங்கிள ஒருத்தரோட மனைவி வந்து அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்தை அனுப்பி வச்சாங்க. சீக்கிய மக்கள் வெளிப்படாக சொன்னாங்கல்ல, நாங்கள் இந்திரா காந்திக்கு தண்ணை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்திரா காந்தி சாகரபோது இந்தியாவின் பிரதமர், ஆனால் ராஜீவ்காந்தி சாகரபோது இந்தியாவின் பிரதமர் இல்லை, பிரதமர் வேட்பாளர், அப்புறம் முன்னாள் பிரதமர், அவ்வளோதான். இதில் காங்கிரஸ்காரங்க வந்து போராட்டம் பண்ணுறது எல்லாமே நாடகம். கேட்டால் வந்து ராகுல் காந்தி பெருந்தன்மையோடு மன்னிச்சிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் மன்னிக்கல. மன்னிக்கிறதுக்கான தார்மீகம் அவர் கிடையாது, அவர் மன்னிக்கலாம் ஒன்றும் இல்லை. குற்றம் பண்ணது அவங்க தான், அவங்கள தான் தமிழர்கள் மன்னிக்கணுமா இல்லை தண்டிக்கணுமான்னு பார்க்கணும். அதில் குறிப்பாக வந்து ராஜீவ்காந்தி குடும்பத்தினர்னா சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு, பிரியங்கா காந்திக்கு இவங்களை பற்றி இவங்களை தண்டிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவங்க எப்போவோ மன்னிச்சிட்டோங்கிறாங்க. அப்போ 2014 மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசு ஜெயலலிதா மேலாக 3 நாட்களுக்குள்ளே 7 பேர் விடுவிக்க போகிறேன்னு சொன்னப்போ அவசர அவசரமாக நீதிமன்றம் போய் இடைக்கால தடை வாங்கியது. அப்போ அதுதான் உண்மையான முகம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேஎஸ் அழகிரி போன்றவங்க ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ்காரங்க இருக்காங்கன்னா தலைவர் பெருமக்கள் பல பேர் இருக்காங்க. இவி கே சிலங்க, கே வி தங்கபால், அப்புறம் கேஎஸ் அழகிரி, அப்புறம் வந்து திருநாவுக்கரசர், இப்படி பா சிதம்பரம், கார சிதம்பரம், இப்படி பல பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த வகையில் நம்மனாலும் சொல்லுவாங்க, அவங்க விடுதலை வரவேற்றாங்கன்னா நம்ம வரவேற்கிறோம், அவ்வளோதான். அவங்க விடுதலை எழுத்தாலும் நமக்கு கவலை இல்லை, நாம் விடுதலைக்கான வேலைகளை செய்யும். ஓகே, இப்போ இந்த ஆம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கு? இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? எப்போதும் போல ஆம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. நமக்கு வந்து பொதுவாக தேர்தலில் ஒரு இலக்கணம் உண்டு, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு பார்வை வைக்கப்படும் பொதுமக்களால்.
அந்த பார்வையை நாம் தமிழக கட்சி முற்றாக தகர்த்து தான் மேலிருந்து வந்துச்சு. ஏன்னா 2016 நம்ம தனிச்சு நின்னோம், சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர்கள் எடுத்தோம், பெரிய நம்பிக்கை கொண்டு நின்றோம், நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு நின்றோம். ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு ஒன்று முன் வச்சோம். கடந்த ஊரில் நரசிம்மன் அவர்கள் போட்டிட்டாங்க, அது 5வது இடத்துல தள்ளப்பட்டாங்க. நாம் தமிழக கட்சி ரொம்ப குறைவான வாக்கு தான் பெற்றது, சொற்ப வாக்கு தான், 1.1 தான். நாம் ஆட்சி அமைப்பதற்கான வாக்குகளை எதிர்பார்த்தோம், ஆனால் 1.1 தான் கிடச்சிச்சு. அதில் ஒரு தொகுதி கூட நம்ம வெற்றி பெறலை, அது பெரிய வந்து கட்டுத்தொகையும் பெற முடியல, அது பெரிய வந்து நமக்கு பின்னடைவு தான். ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தல் வர்றப்ப, அந்த 3 ஆண்டு கழிச்சு வர்றப்ப, பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரதமர் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல், அது மத்தியில் எந்த கட்சியை ஆட்சி அமைக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல், அதில் வந்து பிற மாநிலத்தில் நாம் தமிழ் கட்சி போட்டி இல்லை, பிற மாநில கட்சியோட கூட்டணி வைக்கலை, மத்தியில் ஆளக்கூடிய ஆண்ட அந்த கட்சியோட எந்த உறவும் இல்லை. அப்போ நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினா, பாராளுமன்ற தேர்தலில் செலுத்தினா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிற யதார்த்தம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா கூட, அதில் தோற்று போன கட்சின்னு பார்க்காம 1.1 4 விழுக்காடு அளவுக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழக கட்சி போடுது. அப்போ இதுவே ஒரு அசாத்தியமான மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்து திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கு. இந்த சமயத்தில் வந்து நாங்கள் 1 ரூபா காசு கூட கொடுக்காம மக்களை அரசியல்படுத்தி அணி திரட்டி அப்படி நாங்கள் ஒரு அரசியல் கொண்டு போகிறோங்கிறதே பெரிய வெற்றியை தான் நான் பார்க்குறேன். ஜனநாயகம்னு என்னென்னா மக்களை வந்து அணி திரட்டுவது, அரசியல்படுத்துவது, அப்புறம் அதிகாரப்படுத்துவது, இதுதான். அப்போ அந்த ஜனநாயகத்துக்கான பாதையில் நாம் தமிழக கட்சி தொய்வில்லாமல் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வளர்ச்சி தான், எங்களுக்கு வளர்ச்சி தான் அங்கே பார்க்குறோம். இதில் வந்து அதிமுகவோட பலவீனம், அதிமுக எதிர்க்கட்சியை செயல்படாத இந்த காலகட்டத்தில் நாம் தமிழக கட்சி வந்து சட்டமன்றத்தில் படித்து வரலாம் கூட மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக வந்து 30 லட்சம் பரம்பரை உறுப்பினர்கள் கொண்டிருக்கிற நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்வைக்குது, கலப்பணி செய்து, கழித்து பரப்புரை செய்து. அப்போ அந்த வகையில் நாம் தமிழக கட்சி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. நாம் தமிழக கட்சி வளர்ச்சி வந்து நாங்கள் சொல்ல முடியல, எங்கள் எதிரிகளே சொல்லுவாங்க. இப்போ நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு ஏன் வந்து திமுகக்காரங்க அச்சுறுத்துறாங்க, காவல்துறை மூலமாக அழுத்தம் தர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வளர்ச்சி பெறதை பிடிக்கல, வளர்ச்சியே பெறலை. நாம் தமிழக கட்சி ஒன்றுமே இல்லைனா, ஒரு பொருட்டே இல்லைன்னா அவங்க ஏன் சண்டை போடணும்? அப்போ நாம் தமிழக கட்சி வளருங்கிறத ஒவ்வொரு சமூகங்களும் அழுதிட்டு சொல்லுது. அப்போ நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம். இந்த வளர்ச்சி வந்து நாங்கள் பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது போல், தலித் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது போல் எங்களோட வளர்ச்சிக்கான ஒரு உறுதுணையாக இருக்கும், எங்களோட வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் ஆட்சியை நோக்கி நகருவோம். இதெல்லாம் தொடக்க நிலை தான். நாங்கள் கணிசமான வாக்கு விழுக்காட்டை பெற்று இந்த நாட்டை ஆளுவதற்கான அந்த வாக்கு விழுக்காட்டை எட்டி நாங்கள் ஆட்சி பிடிப்போம் நம்புகிறோம். அதற்காக தொடர்ந்து விளைச்சிடும் எங்களோட வளர்ச்சி, எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது, உத்வேகத்தை தருது. அதனால் தொடர்ந்து சண்டை போடுறோம், போராடுறோம். அது கண்டிப்பாக நம்ம ஆட்சி அமைப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு வாக்கு சதவீதத்தை நோக்கி இருக்குமா இல்லை வெற்றியை? இல்லை, எப்போதும் வெற்றி தான், எப்போதும் வெற்றி தான். நம்ம வந்து களத்தை இறக்குறோம் அப்படின்னா, போட்டி போடுறோம் அப்படின்னா வெற்றி தான் இலக்கு இருக்க முடியும், வேறு ஒன்று இலக்காக இருக்க முடியாது. வெற்றி இலக்கு நமக்கு என்ன கிடைக்குங்கிறது கலை யதார்த்தம், அதனால் வெற்றி எதிர்பார்த்து தான் உழைக்கிறோம். நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி சிறந்த ஒரு நேர்காணல் தந்திருக்கீங்க, நன்றி.